அஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ ஜூன் மாத பலன் 1/6/2024. ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஜூன் மாத பிறப்பான 1/6/2024 பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள், பஞ்ச பூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா? சரி, அதாவது 1/6/2024 அன்று சனிக்கிழமை நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கரசை கரணம் பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பான அம்சமாக பிறக்குது. இதில் நவகிரகங்களுடைய ராசியில் எந்தெந்த ராசியில் கோச்சாரத்தில் பயணிக்கிறாங்க இந்த 1/6/2024. இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் லக்னமாக அமையுது. லக்னத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் குரு நான்கு கிரகங்கள். இதில் குரு பகவான் திக்பலமாகவும் சுக்கர பகவான் ஆட்சி பலமாகவும் புதன் பகவான் நட்பு பலமாகவும் அமர்ந்திருக்காங்க. இதற்கு ஐந்தாம் இடமான கன்னியில் கேது பகவானும் அதே போல் 10ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் 11ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க. 12ஆம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க. இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவகிரகங்களுடைய அமைப்பு, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் பொத்த முத்துக்கள் போல், அதாவது மாளவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் நான்கு கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாளவிக்க யோகம்னு வாங்க. இந்த ஜூன் மாத பிறப்பப்பவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோக மிகுந்த மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்கள் போகுது. ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும் போதே சூரியனோட குரு இணைஞ்சிட்டார், தனக்காரர்களான குருவும் சுக்கரனும் இணைஞ்சிட்டாங்க, ரெண்டாம் அதிபதியான புதன் ராசியிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க. ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சம்பந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது. உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது, ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும், ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. அப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும், யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க, லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க 12 ராசிக்கான பலன்களை பார்க்க போகலாம். இந்த நியூமரோலஜி எண் கணிதம் அப்படின்னு பேசும்போது 6வது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கர பகவான், அதாவது சிறு பணத்துக்கான காரகன், கலத்தரக்காரகன், உறவுகளில் வந்து அத்தை மூத்த மகள சொல்லக்கூடியது, வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கர பகவான். சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம், சுக்கரனுடைய தசா ஆண்டு 20 வருடங்கள். இந்த நவகிரகத்தில் இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது. ஸோ இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள். வாங்க 12 ராசிக்காரர்களை பார்க்க போகலாம். 1/6/2024 ஜூன் மாதம் துலாராசி நேயர்கள், தராசை ஒரு ஆண் கையில் ஏந்திய தராசு இந்த வடிவத்தை கொண்ட துலாராசி நேயர்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ஜாதகருக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. எவ்வளோ பெரிய சேலஞ்சுகளை பார்த்துட்டீங்க, இதில் இருக்கக்கூடியது பனிமூட்டம் போல் இருக்க போதுங்க. ஸோ உங்களுடைய முயற்சியை அதுவும் வீதமாக செயல்படுத்தி காட்டக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. செவ்வாவுடைய பார்வையில் ஜாதகர் இருக்கிறதுனால தேவையில்லாத பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு போல்டாக இந்த மாதம் மிக சிறப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாக ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகத்தில் மகிழ்ச்சியையும் தொழிலில் வெற்றியையும் அதே சமயத்தில் பிள்ளைகள் வழியில் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கவனம் தேவை. மேலும் இந்த 1/6/2024 ஜூன் மாதம் துலாராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது பார்க்க போகலாமா? வாங்க. ஸோ 1/6/2024 ஜூன் மாதம் துலாராசி ராசிநாதன் 6ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்காரு. சூரியன் புதன்
இவங்களோட இணைஞ்சிருக்காரு. ஸோ ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. துலா ராசி அப்படின்ற போதே ராசியை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறாருங்க. அதாவது செவ்வாய் தனக்காரகன், துலா ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தனக்காரகன். அவர் ராசியை பார்க்குறதுனால தைரியம், செல்வம், வாக்கு இதெல்லாம் வெற்றியாக ஆக்கி தரப்போகுதுங்க. ஒரு புதிய யுக்தியை யூஸ் பண்ணி இந்த மாதம் மிக சிறப்பான பேர் புகழ் வருமானத்தை ஏற்படுத்திக்க போகிறீங்க. ஸோ ரெண்டாவது தனம். இரண்டாம் இடத்த குரு பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் நான்கு பேர் பார்க்குறாங்க. வருமானம் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய வாய்ப்புகள், அதாவது ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை ஓன் பிஸ்னஸாக இருக்கட்டும், எதிர்பார்த்த வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு மலர்ச்சி ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. இங்கே இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது வாக்குறுதியை வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. வாக்குனால் புகழை ஏற்படுத்தி தரப்போகுது. குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இந்த மாதம் மிக அழகாக செழிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் இருக்கணும். ஸோ ஆரோக்கியம் பேசும்போது துலா ராசிக்கு கண்டிப்பாக உணவு, அடிவயிறு, லங்ஸு இது சார்ந்த விஷயங்கள் கவனம். உடம்புல நீர் சத்து குறையிறது, பல்லு சார்ந்த பிரச்சனைகள் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள், பிள்ளைகளால் அனுகூலம் நிறைந்த மாதமாக இது இருக்க போகுது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைய போகுது. கல்வித்திறன் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. சொத்து சார்ந்த விஷயங்கள் துலாராசிக்கு யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து சொத்து வண்டி வாகனம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால நீண்ட நாள் தடைப்பட்டு வந்த நீண்ட நாள் வழக்கு, தொத்து வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்ததாக இல்லறம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் அதிகரிக்க போகுது. ஆனால் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால உஷ்ணமான நெருப்பு கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். அதை கொஞ்சம் மைல்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா மிக சிறப்பான இல்லறத்தை மகிழ்ச்சியாக தொடரலாம். திருமணம் பேச்சுவார்த்தையில் கோச்சார நிலையில் கிரகங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தால் கொஞ்சம் நிதானித்து பயணிக்கிறதும், அதே போல் திருமண யோகம் சொல்லக்கூடிய இடத்துல ரிஷபம், சிம்மம், அடுத்தது துலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் 40% திருமணத்துக்கான யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அதுலேயும் இந்த செவ்வாய் டிரான்சிட்டுக்கு அப்புறம் 90% ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகம். ஆறாம் அதிபதி, ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல பலமாக இருக்கார். அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக உத்தியோகத்தில் நிறைய ப்ரெஷர் இருக்க போகுது. அதாவது ஒன்று மேலே வேலையாக ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் வருமானம் பார்க்கும்போது நீங்கள் செஞ்ச வேலைக்கு 10,000 ரூபாய் அப்படின்னாக்கா வர வருமானம் 8,000 ரூபாய் தான் இருக்க போகுது. ஸோ முதல்லயே அந்த வேலைக்கான நேர ஒதுக்கீடு, அதுக்கான பயண செலவுகள் இதெல்லாம் பட்ஜெட் போட்டு வச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்களில் கேர்லெஸ்ஸாக நீங்கள் விடுறது வாய்ப்புகளை விடுறதுக்கு சமமாக இருக்கிறனால உத்தியோகமாக இருக்கட்டும், அன்றாட உத்தியோகமாக இருக்கட்டும், அதுலேயும் கவனமாக தேவை. சரிங்க, அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளைகள் அனுகூலமாக இருக்க போகிறாங்க. பிள்ளைகளோட ஆரோக்கியம் மேன்மை அடைய போகுது. சொந்த தொழில் 10 அதிபதி 6 இடத்துல அமர்ந்திருக்காரு. சொந்த தொழில் கடனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய தொழிலுக்கோ இல்லை தொழிலே யுக்திகளை கையாள்வதுக்கு செலவுக்கு கடனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறனால கொஞ்சம் நிதானித்து ஜாதக நிலையும் பார்த்து பொருளாதார நிலையும் பார்த்து வாங்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு தொந்தரவு என்னென்னா துலாராசிக்கு தூக்கமின்மை. ஸோ தூக்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் நல்ல ஒரு வாக்கிங்கும் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அதே போல் இல்லறத்தில் மகிழ்ச்சிகள் நிலவி இருக்க போது இந்த மாதம் 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 நாட்கள் பயண விஷயத்துலேயோ முக்கிய ஒப்பந்தங்கள்லேயோ பேச்சுவார்த்தையிலையோ கவனம் தேவை. மேலும் இந்த 1/6/2024 ஜூன் மாதம் துலாராசி நேயர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு காளிகாம்பாள்.
காளிகாம்பாளுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் வெண் மஞ்சள், லைட் எல்லோ எண் 3 எண். மிக சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.